ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு ஃபட்டாஃபட் சமையல், அட் த சேம் டைம் இருக்கிற மிச்சம் மீதி இது இருக்கே அது இருக்கே எல்லாத்தையும் சேர்த்து போட்டு ஒரு ரைஸ் பண்ண போகிறேன். அது என்ன ரைஸுங்கிறத இப்போ பார்க்கலாம். குக்கரில் 2 ஸ்பூன் கீயும் 2 ஸ்பூன் ஆயிலும் எடுத்து போட்டுக்கலாம். அதில் ஒரு தேஜ்பத்தா போட்டுக்கலாம், பிரிஞ்சி இலை சொல்கிறோம் இல்லையா, அது மசாலா ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் போட்டுக்கலாம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய். இப்போது இதோட ஒரே ஒரு வெங்காயமும், பெரிய வெங்காயமும், சின்ன வெங்காயம் ஒரு 4-5 சும்மா பெருசாகவே நறுக்கி போட்டுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதை இப்போது இந்த வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு பாருங்கோ. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம், இஞ்சி பூண்டை வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கிட்டே இடித்து வச்சுட்டுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம், இதுவும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு நல்லா வதங்கியாச்சு. இப்போது இதில் பீர்க்கங்காவை தோல் சீவி பொடியாக நறுக்கி வச்சுட்டுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது பீர்க்கங்காய் சாதம்னு சொல்லிக்கலாம், இல்லை புதினா சாதம்னு சொல்லிக்கலாம், எப்படி வேணாம்னு சொல்லிக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே நான் 1 மோர் ஐட்டம் ஆட் பண்ண போகிறேன். என்னென்னா, பலாக்கொட்டை இருந்தது, அதை குக்கரில் நல்லா வேக வச்சு ஆட் பண்ணிட்டுருக்கேன். இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு ஒரு ரைஸு. இப்போ இதோடைய கொஞ்சமாக மஞ்சப்பொடியும் காரப்பொடியும் ஆட் பண்ணிக்கலாம், நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இதோட இன்னொரு ஐட்டம் சேர்க்க போகிறேன். இது என்னன்னா, ஊத்தப்போம் இல்லையா, அதுக்கு வந்து கேப்சிகமும் வெங்காயமும் நறுக்கி வச்சுருந்த பாக்கி இருக்குது, அதை இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். அதையும் வேஸ்ட் பண்ண மனசு வரல, ஸோ அதையும் நல்லா வதக்கின்ட்டோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கியாச்சு. இதோட இப்போ என்ன சேர்க்குறேன்னா, புதினாவை அரைச்சி வச்சுருக்கேன். இந்த புதினாவை இதில் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா போட்டு ஒரு 2 பெரட்டு அப்புறம் ரைஸு எல்லாத்தையும் ஆட் பண்ணி, இப்போது ரைஸ் ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். 1 டம்ளர் ரைஸ் இது, ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போது இந்த ஸ்டேஜில் தண்ணி ஆட் பண்ணிடலாம். இப்போது குக்கர் மூடுறதுக்கு முன்னாடி இந்த தண்ணி ஒரு பாயில் வரட்டும், வந்ததுக்கப்புறம் உப்பை டேஸ்ட் பண்ணி பாருங்கோ. பாருங்கோ, ரைஸ் கொதி வர ஆரம்பித்தேன். இப்போ நான் குக்கரை க்ளோஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு விசில் விட்டுட்டு இம்மிடியேட்டாக ஸ்டீமை ரிலீஸ் பண்ணிடுவேன். ஸ்டீமை ரிலீஸ் பண்ணுறேன் பாருங்கோ, ரைஸ் நல்லா குக் ஆயிருக்கு, பல பல பலான்னு வந்திருக்கு, நல்லாவும் வெந்திருக்கு, பல பலன் ஆயிருக்கு. ஸோ லவ்லியான எம்மியான புலாவை ரெடியாக எடுத்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. தேங்க்யூ, பாய்.